வாட்ஸ் அப் கைஸ், இப்போ நம்ம வந்து மதுரை சிம்மக்கல் தமிழ் சங்கம் ரோட்ல இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சண்டே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஞாயிறு சந்தை நமக்கான சந்தை சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னா இங்க ஏ டு இசட்க்கு நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் சீப் அண்ட் பெஸ்டா, எந்த அளவுக்கு சீப்னா அடிமட்ட அளவுக்கு சீப்பா நமக்கு கிடைக்குமா. இந்த வீடியோ வந்து ஒரு உங்களுக்கு மெமரிஸை கொண்டு வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிட்டு கூட அந்த பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்படி எப்படி எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஜி எவ்வளோ ஜி இதுலாம் மூன்றுவாண்ணா என்னென்ன மக்கள்கிட்ட வந்து பழைய பொருள் பூராம எல்லாம் நாங்கள் பாதி விலைக்கு தான் விற்கிறோம். இன்றைக்கி அந்த மிஷினை நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வெறும் 2500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அந்த மிஷினை கண்டிஷனாகவே இருக்காது. இந்த இட போகிற மிஷினை வெறும் 200 ரூபா தான் ஆகுது. மற்ற எல்லா பொருளுமே நம்ம விலை கம்மியாக தான் கொடுக்குறோம். நம்ம இப்போ நம்ம வந்து பழமை வந்து நாணயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். வரணும் இதெல்லாம் 20 பைசாண்ணா, 20 காசு. ஆனால் ஏடிஎஸ்ல நம்ம பார்க்கலாம், 20 காசு, 10 காசு. இது ஜி இதில் என்ன ஜி? அரேபியன் காசு. இதில் வெளிநாட்டுண்ணா இது வந்து ஒரணா, இது இந்தியன் மேக்ரான். இது வந்து 1942 உள்ளது. இது வந்து அந்த காலத்தில் உள்ள ஓட்டக்காலனா. இது எதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து கலைப்பொருள் மாதிரி சேமிக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. சேமிப்பு காசு கலைப்பொருள் மாதிரி. இது 35 ரூபா. இது இதில் ஆன்லைனில் போனீங்கன்னா நீங்கள் 30 ரூபா 40 ரூபா இருக்கும். இது வந்து உங்களுக்கு 35 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். இது வந்து மீனாட்சி அம்மன் கோயில் டோக்கன், உள்ளே போகிறதுக்கு அந்த காலத்தில் உள்ள டோக்கன். இது வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறோம். 1000 ரூபா அந்த காயின். வேறு செண்டு பாட்டில் வச்சுருக்கோம். இது வந்து எம்ஆர்பி 120 ரூபா உள்ளது. 3 பீஸு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது மாதிரி வால்பேப்பர் 2000 ரூபா வரும் ஒரு வால்பேப்பரு. பெரு ரோல் 300 ரூபாய்க்கு விற்கிறோம். நம்ம வந்து வீட்டுக்கு அதை போய் பழசு வாங்கி நம்ம குறைஞ்ச ரேட்டே கொடுக்குறோம். லேப்டாப்லாம் இன்றைக்கி வாங்க போனால் 6000 ரூபா 7000 ரூபா, நம்மகிட்ட வெறும் 1000 ரூபா. டிவி வந்து எல்சிடி 13 ரூபா 12 ரூபா, நம்மகிட்ட வந்து வெறும் 5000 ரூபா. மலிவான விலை தான் விற்கிறோம். சோபாலாம் நீ கடையில் வாங்க போனால் 22000 ரூபா. 22000 ரூபா வர சோபா வெறும் நம்ம வந்து 8000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வாஷிங் மிஷின்லாம் இன்றைக்கி நீங்கள் கடையில் வாங்க போனால் 6 ரூபா 7 ரூபா வரும், நம்மகிட்ட வெறும் 2000 ரூபா. ஏர் கூலர் வந்து நீங்கள் கடையில் வாங்க போனால் 3000 ரூபா, நம்மகிட்ட வெறும் 1000 ரூபா. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை தான் நாங்கள் விற்கிறோம். பூரா பழசு தான், பழசு ரெக்கார்டு போட்டு பாடுறது அரக்கிற கடை. அதாவது 78 பாங்க. காப்பர், வெங்காளம், பித்தாளை, பூரா சின்ன சின்ன பொருள் சார். இதெல்லாம் சின்ன சின்ன பொருள், பூசாரிக்கு வைக்கக்கூடிய பொருள். இதெல்லாம் ஆக்ரா சுவிக்கிறோம். இதனால 100 ரூபா 150 ரூபாங்க. உங்கள் லேடிஸ்லாம் 100 ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்குலாம் எது பார்த்தாலும் லேடிஸ்லாம் 100 ரூபா 80 ரூபாய்க்கு, ஸ்கூல்ஸ்லாம் 50 ரூபாய்க்குலாம் இருக்குது. பாருங்கள், 100 ரூபா 150 ரூபா. இதனால 100 ரூபா 150 ரூபா தான். ஸ்கூல்ஸ்லாம் எல்லாமே 50 ரூபா. எம்சிஆர்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். கடைக்கு போனால் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. 100 ரூபா நம்ம கடையிலாம். புலி, மம்பட்டி, சுத்தியல், கடப்பாறை இதெல்லாம் விற்கிறோம். ரேட்டு 60 ரூபா 50 ரூபா 40 ரூபா 30 ரூபா அப்படின்னு. எந்த டயத்தில் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி, உங்களை ஆத்திர அவசரத்துக்கு எதுனாலும் பீரோல் சாவி வீட்டு சாவி எதுனாலும் நம்ம போட்டு தரேன். நம்ம 24 ஹவர்ஸ் இருப்போம். 7 நாள் இருப்போம். எந்த நேரத்துலனாலும் நீங்கள் ஃபோன் நம்பருக்கு அடிக்கலாம். ரேஸ் சாவி கடை எந்த நேரத்துலையும் அடிக்கலாம். உங்களுக்கு அவசர யூஸ்க்கு இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட வேண்டாம். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு சாவி தொலைஞ்சிருச்சு, ஏதாவது பிள்ளைய மாட்டிக்கிருச்சு இப்படின்னா எந்த நேரத்தில் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து திறந்து கொடுப்பேன். இது சின்ன பையங்களுக்கு சட்டை ஏன்னா ஒரு சட்டை, ஒரு சட்டை வந்து 50 ரூபான்னு கொடுக்குறோம். பையங்களுக்கு பேண்ட்டு 40 ரூபா, பெரிய அளவுக்கு சட்டை 75 ரூபா, பெரிய அளவுக்கு 75 ரூபா 75 ரூபீஸு. அதே மாதிரி சட்டையும் 75 ரூபா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரும். கடைகளில் பல இந்த இது ஸ்டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம் இந்த வியாபாரம் இல்லாத ஐட்டத்தில் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஆளுக்கு படுறது தூசி கொடுப்பாங்க. அதை நாங்கள் வேலை கம்மியான வேலை விற்கிறோம். இல்லைண்ணா, நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எல்லாருக்கும், சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வர பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லா ஆளுக்குமே உண்டு. இங்கே வியாபாரம் பார்க்குறோம் எல்லா சேனலுக்கும் நாங்கள். அப்புறமா ரோடு அப்படியே கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போனால் அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டு உள்ளே வரைக்கும் போய்கிட்டே இருக்குங்க. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே இரும்பு சாமான்கள் தான். அப்புறம் முக்கியமாக நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டம்பிள். ஓனர் பார்த்து பெஸ்ட்லாம் பார்த்தா ஓனர் பிஸியாக இருந்தா அப்படியா? சரி, அடுத்து நம்ம பெட் ஷாப்பில் போக போனோம். உள்ளே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பெட்ஸுங்க. அந்த மொயலில் இருந்து எலியாக இருக்கட்டும், அப்புறம் பேட்ஸ் வயல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் அண்ணன் பார்த்து பேசலாம் பார்த்தா அண்ணன் நீட்டாக, தம்பி நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நமக்கு நேரம்னு சொல்லிட்டு அப்படி நைஸு எஸ் ஆகிட்டாப்ல. சரி, நமக்கு ஒன்று வந்து உள்ளே இருந்துச்சு. அப்படி வெளியே இறங்கி வந்து வெளியே வருங்க, இங்கே வரைங்க. அழகாக ஒரு குட்டி பப்பி, அப்படியே சைடில் பார்த்தோன்னா 2 பப்பி வந்து அழகாக ஒரு குட்டி தூக்கத்து போட்டிருக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் நான் வந்து போனோம்னா பூனை, அண்ணன் பூனையோட விளாண்டுட்டு இருக்காப்ல. அந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 பெட் ஷாப்ஸ் இருக்குன்னு நினைக்கங்க. ஃபுல்லாக ஒரு அனிமல் சவுண்ட்ஸ் மட்டும்தான்.
அங்கே பெட் ஷாப்பில் யார்ட்டையுமே பேட்டி எடுக்க முடியாதனால நம்ம அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸே விட்டு இப்படியே ஓட்டிட்டேன். ஃபைனலாக என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா அங்கே வந்து நம்ம என்னென்னு வாங்கிக்கலாம், ஆனால் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமாக மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாங்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சி மறக்காம டக்குன்னு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.